ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்ல இப்போ ரீசெண்டாக வந்த அப்டேட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கான டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆட்சன்ஸ் பேஜில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அவுட் சைட் ஆஃப் யூஎஸ், அதாவது யூஎஸ் கண்ட்ரியை தவிர்த்து வேறு நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒன்று ஆட்சன்ஸில் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இந்த விஷயங்களை வந்து சாதாரணமாக நம்ம பேன் கார்டு நம்பர் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை, அது வந்து நார்மலாக நம்ம வந்து இந்தியன் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கண்ட்ரி வைஸ் ஒவ்வொருத்தவங்களும் கொடுத்துருப்பாங்க, பட் இது வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆப்ஷனாக ஆட்சன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கான டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து தனியாக ப்ரொவைட் பண்ணணும், சப்மிட் பண்ணணும். நம்மளுக்கான சில விஷயங்கள், அதாவது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதை வந்து பண்ணதுக்கப்புறம் அது வந்து ரிவ்யூவில் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை ரிவ்யூவில் வந்து அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா டிஸப்ரூவ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 வீக் வரைக்கும் டைம் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து பண்ணணும் கண்டிப்பாக. யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருந்து வரக்கூடிய ஆடியன்ஸ், உங்களுக்கு எவ்வளோ ஆடியன்ஸ் வராங்களோ அதிலிருந்து வரக்கூடிய ரிவென்யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிவென்யூவில் அப்டு 24% வரைக்கும் யூடியூப் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு வந்து டேக்ஸ் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும் நம்ம கிரியேட்டர்ஸ் எல்லாருமே. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த கரெக்டான இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்டு இந்த May 31 வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அதே பர்சன்டேஜ் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட்டில், அதாவது டோட்டல் ஏர்னிங்ஸ்லேயே குறிப்பிட்டு இப்போ யூஎஸில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, எல்லா டோட்டல் ஏர்னிங்ஸும் உங்களோட சேர்த்து இருக்கிறதுல அப்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி வைஸ் 24% அப்படிங்கிற மாதிரி அப்டு, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி வைஸ் உங்களுக்கு வந்து இவ்வளோங்கிற மாதிரி அவங்க ஹோல்ட் பண்ணிவிட்டு மற்ற விஷயங்கள், அதாவது மற்ற அமௌண்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற அமௌண்ட் சின்ன சின்ன யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே ட்ரான்ஸ்ஃபர் கூட ஆகாமல் போகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா $100 தான் கரெக்டாக வருது அப்படிங்கிற ஒரு பட்சத்துலையும் இந்த ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ மேக்ஸிமம் இதை வந்து கொடுத்துக்கணும், பட் யாருமே அவசரப்படாதீங்க. இது வந்து மே வந்து பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸுமே ப்ராப்பராக பண்ணுவாங்க. நானும் கூட பண்ணுதேன், பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ கூட மேக் பண்ணுறேன். கிளியராக அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்டு அவசரத்தில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தப்பாக பண்ணி அது வந்து ஃபெயில் ஆகி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேண்டாம், மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நாலு இருக்குது, இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கைஸ், அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேக்ஸ் ஆடிட்டர் கிட்ட கூட டீட்டெயிலாக கேட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கிளியராக நீங்கள் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி கண்ட்ரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் கணக்கு வரும். அப்டு வந்து பார்த்தீங்கன்னா 24% அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ யாருமே பயப்பட வேண்டாம், இது வந்து மேக்ஸிமம் அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் யாருக்காகன்னு கேட்டிங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருந்தும் அதிகமான ஆடியன்ஸ் வருவாங்க. இப்போ நமக்கு ஸ்ரீலங்காவிலேருந்து வருது பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு அடுத்து அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே ஏர்னிங்ஸ் வந்து டவுன் ஆகும். மற்றபடி நமக்கும் ஏர்னிங்ஸ் அஃப்கோர்ஸ் டவுன் ஆகும் ரொம்பவே, பட் அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. கரண்ட்டும் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் அப்டேட் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த ஒரு வீடியோ, இந்த ஒரு வீடியோ எதுக்காக தான் மேக் பண்ணேன், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரே லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குயிக் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு முன்னாடி பபாய், சி யூ நெக்ஸ்ட் ஒன். நல்ல வீடியோ சந்திப்போம்.